Hi guys, in the video on the DNS records, dig and NS lookup tool vachi detail la breakdown panni paakalam. So Linux la vandu by default dig tool vandu already irukku. So neenga vandu install pannaadhu avasiyam illa, appadi illana neenga install pannikeenga. So dig vandu oru DNS client tool. So DNS client tool na neenga vandu indha tool vachi neenga vandu DNS queries vandu perform pannalam. So indha DNS queries vandu direct ah DNS server ku povom. DNS server வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ரைட் சைடு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தப்போ ஒரு கிராஃபிக்கல் இமேஜை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் எப்படி எப்படி நடக்குதுன்னு, டிஎன்எஸ் ரெசல்யூஷன் எப்படி நடக்குதுன்னு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிக் டூவில் வச்சு நான் வந்து www.google.com. ஸோ இதோடைய ஐபி அட்ரஸ் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து டைரெக்டாக டிகிரி அந்த டொமைன் நேம் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி பாஸ் பண்ண உடனே ஒரு பெரிய அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஆனால் இந்த அவுட்புட்டை வந்து நான் ஃபுல்லாக டிகோட் பண்ண மாட்டேன். ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டண்ட் செக்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒன்று வந்து க்வெஷ்சன் செக்ஷன், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் செக்ஷன். ஸோ க்வெஷ்சன் செக்ஷனில் வந்து நம்ம வந்து என்ன இன்புட் கொடுத்துருந்தோம், அதாவது இந்த கமாண்ட் www.google.com. ஸோ அது வந்து இங்கே வரும். இங்கே வந்த உடனே இங்கே வந்து ஒரு சின்ன டாட் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் கமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோம் டொமைனுக்கு. ஏன்னா அது தான் ரூட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டொமைன் நேமை நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய சிஸ்டம் கேஷில் வந்து சர்ச் பண்ணோம். அதாவது கேஷில் வந்து ஆல்ரெடி அந்த டொமைன் நேம் இருக்காங்க. போன வீடியோவில் நான் உங்களுக்கு விண்டோஸில் இருக்கிற கேஷ் வந்து அவுட்புட் வழியாக காமிச்சேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் லினக்ஸில் வந்து இடிசி ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் வந்து ஆல்ரெடி அந்த டொமைன் நேம் இருக்கான்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் www.google.com இங்கே ஒரு ஐபி 127.0.0.1 இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் செக்ஷனில் 127.0.0.1 இருந்திருக்கும். ஆனால் இங்கே அது இல்லை. ஸோ அது இல்லாததுனால டிஎன்எஸ் ரெசல்யூஷன் குயரி வந்து அப்படியே ரூட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதாவது இந்த கேஷும் சிஸ்டம் ஹோஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஐஎஸ்பிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ அந்த ஐஎஸ்பி இருக்கிற இடத்துல தான் டிஎன்எஸ் ரிசால்வர் இருக்குது. ஸோ அந்த ரிசால்வருக்கு போய் google.com இருக்கான்னு அந்த ரிசால்வரை வந்து கேட்கும். அப்படி அதோடைய கேஷில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் உடனே கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா ரூட்டுக்கு போவோம், அந்த குயரி வந்து ரூட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரூட் சர்வருக்கு போய்ட்டு www.google.com உடைய ஐபி இருக்கான்னு நம்ம வந்து இந்த ரூட் சர்வரை வந்து கேட்போம். ஸோ இது வந்து இதோடைய கேஸ்லேயும் ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா ரூட் வந்து என்ன சொல்லணும்னா, இல்லை எனக்கு அதோடைய ஐபி அட்ரஸ் தெரியாது, ஆனால் நீ வந்து .com டாப் லெவல் டொமைனை போய் கேளு அப்படின்னு ரூட் சர்வரை வந்து சொல்லும். எதுக்கு .com சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா இந்த டொமைனுடைய எண்டிங் பகுதியில் .com இருக்குது. ஸோ அதனால் நீ வந்து .com டாப் லெவல் டொமைனை போய் கேளு, google.com எங்கே இருக்குன்னு அதுக்கு தெரியும் வரும். ஸோ .com-க்கு வந்து குயரி வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ .com வந்த உடனே நம்ம வந்து மறுபடியும் கேட்போம், www.google.com உடைய ஐபி எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து .com வந்து ரிப்ளை பண்ணோம், எனக்கு www.google.com உடைய ஐபி வந்து எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து google.com உடைய ஐபி வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு google.com உடைய ஐபி வந்து கொடுத்துரும். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஐஎஸ்பி உடைய டிஎன்எஸ் ரிசால்வருக்கு வரும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ்க்கு போவோம், அதாவது google.com-க்கு. google.com-க்கு போய் www.google.com உடைய ஐபி என்னது அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ வந்து google.com என்ன சொல்லணும்னா, ஓகே நீ வந்து ns1.google.com-க்கு போ. ns1-னா இது வந்து நேம் சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ns-னா நேம் சர்வர். பொதுவாக ஒரு டொமைன் எடுத்துக்கிங்கன்னா எந்த டொமைனானா எடுத்துக்கங்க, அதுக்கு ஒரு நேம் சர்வர் இருக்கும். ஸோ நேம் சர்வர் மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் டொமைனுடைய ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ns1-னா ப்ரைமரி நேம் சர்வர். ஸோ இதே மாதிரி ns2 இருக்கும் செகண்டரி நேம் சர்வர், ns3-யும் இருக்கலாம் டெர்ஷரி நேம் சர்வர், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கலாம். பொதுவாக ஒரு சின்ன டொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 நேம் சர்வர்ஸ் தான் இருக்கும். ஆனால் google.com வந்து ஒரு பெரிய டொமைன், ஸோ நிறைய நேம் சர்வர்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல வந்து நீ வந்து நேம் சர்வர் ஒன் டாட் கூகுள் டாட் காம்க்கு போ, ஐபி அட்ரஸ் கிடைக்கும் அப்படின்னு கூகுள் டாட் காம் சொல்லுது. ஸோ அப்புறமா என்ன பண்ணுறேன்னா என்எஸ்ஒன் டாட் கூகுள் டாட் காமுடைய ஐபி வந்து ஐஎஸ்பிக்கு வரும். அப்புறம் மறுபடியும் ஐஎஸ்பி வந்து என்எஸ்ஒன் டாட் கூகுள் டாட் காம்க்கு போய் www.google.com ஐபி வந்து எனக்கு வேணும்னு கேட்போம். ஸோ இப்படி கேட்ட உடனே ஓகே www.google.com வந்து என்னுடைய ஏ ரெக்கார்டில் இருக்குது, அந்த ஏ ரெக்கார்டில் ஐபி அட்ரஸ் வந்து இது தான். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் எடுத்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஆன்சர் செக்ஷனில் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு டொமைனை நீங்கள் சர்ச் பண்ணும்போது டாப் டு பாட்டமில் வந்து போவோம். ஸோ எல்லா குவரிஸும் நேம் சர்வர்ஸ் ரெக்கார்டுக்கு போய் தான் உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கிடைக்குதுன்னு அவசியமே இல்லை. ரொம்ப கேஷிங் சர்வர்ஸ் வந்து இருக்குது நடுவில், அதாவது ரூட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய கேஷிங் சர்வர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த .com கிட்ட எல்லா லெவல்ஸில் கேஷிங் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டொமைன்க்கு ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்படி தான் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் வந்து டெக்னிக்கலாக நடக்குது. ஸோ ரெசல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம டிக் கமெண்ட் வச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ ரெக்கார்டு. இந்த ஏ ரெக்கார்டு வந்து என்னென்னா, ஏ ரெக்கார்டில் வந்து IPv4 அட்ரஸ் வந்து இருக்கும் டிஎன்எஸ் சர்வரில். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எப்போவுமே, இந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் எப்போவுமே என்எஸ் சர்வர், அதாவது நேம் சர்வரில் தான் இருக்கும். ஸோ நேம் சர்வர், அதாவது இந்த இன்ஸ்டண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு பகுதியில் ns1.google.com போனீங்க இல்லையா, ஸோ அந்த பர்டிகுலர் சர்வரில் இவ்வளோ ரெக்கார்ட்ஸும் இருக்கும். ஏஏஏஏ என்எஸ் பிடிஆர் எல்லா ரெக்கார்ட்ஸும் அந்த சர்வரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டிக் ஏ www.google.com ஸோ இதை நான் சர்ச் பண்ணேன்னா ஏ ரெக்கார்டோடைய அவுட்புட் வந்து நமக்கு வந்து தெரிய வருது, அதாவது 172.36 வருது. இப்போ வந்து நான் வந்து IPv6, எனக்கு வந்து IPv4 அட்ரஸ் வேணாம், எனக்கு IPv6 அட்ரஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 4 A's வந்து டைப் பண்ணுவேன். ஸோ டிக் ஏஏஏஏ www.google.com இங்கே பார்த்தீங்கன்னா IPv6 அட்ரஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்எஸ் ரெக்கார்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்எஸ்னா நேம் சர்வர். இந்த google.com எத்தனை நேம் சர்வர்ஸ் இருக்குது, அதாவது இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு எத்தனை நேம் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்எஸ் ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ டிக் என்எஸ் www இல்லைன்னா google.com டைப் பண்ணலாம். ஸோ google.com இப்படி பார்த்தீங்கன்னா 4 நேம் சர்வர்ஸ் இருக்குது, NS1, 2, 3, 4. இது வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு நேம் சர்வரை வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம், மீதி எல்லாம் நேம் சர்வர்ஸ் வந்து ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த எல்லா நேம் சர்வர்ஸும் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான், ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான், கொஞ்சம் கூட கம்மி அதிகம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்எஸ் சர்வர் இன்ஸ்டாலிங் கான்ஃபிகரிங் பண்ணும்போது நான் இதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுதான் நேம் சர்வர் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதை வந்து என்எஸ் வச்சு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிஆர் ரெக்கார்ட். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நேரமாக நம்ம பண்ண லுக்கப்புக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் லுக்கப்னு சொல்லுவோம், ஃபார்வர்ட் லுக்கப். ஸோ ஃபார்வர்ட் லுக்கப் பண்ணால் நம்ம வந்து ஒரு டொமைன் நேமை வச்சு ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் லுக்கப். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் லுக்கப் இருக்குது, அது வந்து ரிவர்ஸ் லுக்கப்னு சொல்கிறோம். ஸோ ரிவர்ஸ் லுக்கப் ஆனால் ஒரு ஐபி அட்ரஸை வச்சு நீங்கள் வந்து டொமைன் நேம் வந்து என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் லுக்கப். ஸோ ரிவர்ஸ் லுக்கப்பை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அது வந்து பிடிஆர் ரெக்கார்டு மூலயமா தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் டிக் பிடிஆர். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ரெக்கார்டு வந்து பார்க்கணும், ஏன்னா நான் ரிவர்ஸ் லுக்கப் பண்ணேன் இல்லையா. ஸோ google.com. ஸோ ஏ ரெக்கார்டு வந்து இது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஐபி அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு டொமைன் நேம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு செப்பரேட் ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ணணும், டிக் -X ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ணணும். -X ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா பிடிஆர் ரெக்கார்டு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த கொஸ்டின் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரிவர்ஸ் லுக்கப் பண்ணுறதுனால இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரிவர்ஸாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 172.46 இங்கே இருக்கா,
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 172 லாஸ்ட்டில் இருக்குது, 46 ஆரம்பத்தில் இருக்குது. அதாவது இந்த ஐபி அட்ரெஸ்ஸை வந்து தலைக்கீழாக திருப்பிட்டு தலைக்கீழாக திருப்பின உடனே டாட் இன் அட்ரஸ் டாட் ஆர்பா. ஸோ இது வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன் தான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ரிவர்ஸ் லுக்கப் வந்து இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு நேமிங் கன்வென்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து எந்த பிடிஆர் ரெக்கார்டில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து க்வெஷ்சன் செக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் பிடிஆர் ரெக்கார்டு வந்து இந்த டொமைனில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் ஏ ரெக்கார்டுக்கு வந்து பார்க்கணும். ஸோ டிஏ இப்படி இப்படி பார்த்தோம்னா கன்ஃபார்ம் ஆகிடுது 172 46. ஸோ இதை தான் நம்ம வந்து google.com உடைய ஏ ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துச்சு. அதாவது இங்கே 172 46 நம்ம பார்த்திங்கன்னா google.com 172 46 வந்திருக்கு. நம்ம ரிவர்ஸ் லுக்கப் பண்ணப்போ அதுக்கு ஒரு டொமைன் வந்துச்சு. ஸோ அந்த டொமைன் வந்து எதுக்கு பாயிண்ட் பண்ணுதுன்னா 172 46 தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் ஐபி அட்ரஸ் டு டொமைன், டொமைன் டு ஐபி அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரெக்கார்டு வந்து எம்எக்ஸ் ரெக்கார்டு. ஸோ பொதுவாக ஒரு டொமைன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மெயில் சர்வர்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப பேர் யூஸ் பண்ணுற மெயில் வந்து ஜிமெயில். ஸோ அதோடைய மெயில் சர்வர்ஸோடைய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிக் எம்எக்ஸ் ரெக்கார்டு வந்து பார்க்கணும். ஸோ gmail.com. ஸோ gmail.com பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மெயில் சர்வர்ஸ் இருக்குது, நிறையானா 4-5 இருக்கு. ஸோ இந்த மெயில் சர்வர்ஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மெயில்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் சர்வர்ஸ் தான் போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு நீங்கள் வந்து ஏ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ஐபி அட்ரஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் எம்எக்ஸ் ரெக்கார்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து hotmail.com கூட பார்க்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் microsoft.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா microsoft mail production.outlook.com என்று இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹாட்மெயில் எந்த பர்டிகுலர் மெயில் சர்வீஸ்க்குனா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரெக்கார்டு வந்து எஸ்ஓஏ. எஸ்ஓஏனா ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி. இந்த ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டியை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இன்ஸ்டாலிங் அண்ட் கான்ஃபிகரேஷனில் நான் டீட்டெயிலாக டிகோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த அவுட்புட் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் google.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி வந்து ns1.google.com. ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டினா இந்த google.com அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வர் வந்து ns1.google.com. அப்புறமா நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு இமெயில் ஐடி, dns@admin.google.com வந்து ஒரு இமெயில் ஐடி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா dns@admin@google.com. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி தான் படிக்கணும், இது வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டுடைய கன்வென்ஷன்றதுனால dns@admin.google.com அப்படின்னு வருது. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக dns@admin@google.com. ஸோ ஃபஸ்ட் ஃபீல்டு வந்து யார் இதோட அட்மின் அப்படின்ற சர்வரை அவுட்புட் அது. அப்புறமா வந்து இமெயில். ஸோ இது வந்து மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃபீல்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிகோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ரெக்கார்டு வந்து txt ரெக்கார்டு. ஸோ txt ரெக்கார்டில் நிறைய டேட்டா இருக்கும், எது வேணாலும் இருக்கலாம், என்னென்னா நீங்கள் ஒன்று ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எஸ்பிஎஃப். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் ரெக்கார்டு இருக்குது. இந்த எஸ்பிஎஃப் ரெக்கார்டை வச்சு, அதாவது இந்த எஸ்பிஎஃப் கான்செப்டே கொஞ்சம் பெருசு, இதை நான் செப்பரேட் வீடியோவில் பண்ணுறேன். ஆனாலும் இங்கே வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். எஸ்பிஎஃப்னா சென்டர் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். சென்டர் பாலிசி ஃப்ரேம் ஒர்க், அதாவது இந்த ரெக்கார்டு வந்து பழைய டிஎன்எஸ், அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி செப்பரேட்டாக எஸ்பிஎஃப் அப்படின்னு ஒரு செப்பரேட் ரெக்கார்டு இருந்துச்சு. அதாவது நீங்கள் எஸ்பிஎஃப் அப்படின்னு நீங்கள் வந்து குயரி பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக அந்த ரெக்கார்டு வரும். ஸோ ரீசெண்டாக தான் அதை வந்து டிஎக்ஸ்டி ரெக்கார்டில் போடலான்ட்டு டிஎக்ஸ்டி ரெக்கார்டில் வந்து வச்சு அதை வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்பிஎஃப் ரெக்கார்டு என்னத்துக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது google.com வந்து மெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெயில்ஸ் எல்லாம் google.com-லேருந்து தான் வருதுன்னு கேரண்டி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எஸ்பிஎஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்பிஎஃப் வந்து டெக்ஸ்ட் ரெக்கார்டில் இருக்கும். ஸோ நம்ம எல்லா டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் எப்படி டிஎன்எஸ் ரெசல்யூஷன் நடக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து முக்கியமாக என்எஸ் லுக்கப் டூவில் வந்து பார்க்கலாம்.
என்எஸ் லுக்கப் வந்து விண்டோஸ்லேயும் இருக்குது லினக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிக் கமாண்டில் பார்த்த மாதிரியே என்எஸ் லுக்கப்லேயும் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா gogoogle.com இப்படி கொடுத்தீங்கன்னா சர்வர் வந்து பார்த்திங்கன்னா 127.0.0.53, அதாவது நீங்கள் உங்களுடைய குயரி வந்து உங்களுடைய லோக்கல் ரிசர்வர்களுக்கு போயிருக்கு. ஃபஸ்ட்டு கேஷு இடிசி ஃபர்ஸ்ட்டு, அப்புறமா உங்களுடைய லோக்கல் அங்கே இருந்துச்சுன்னா அவுட் புட் வரும். இல்லைன்னா ஐஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் ஆகி அந்த எல்லாம் இந்த ரூட்டு அந்த .com TLD அங்கெல்லாம் போயிட்டு வரும் நம்மளுக்கு அவுட் புட்டு. சிம்லர் பார்த்திங்கன்னா நான் அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் அப்படின்னு இருக்குது. பொதுவாக நீங்கள் என்எஸ் லுக்கப்பில் இந்த நான் அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தன் வந்து வேற யாரோ ஆன்சர் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கான் ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி வந்து google.com ns1.google.com. ஸோ ns1.google.com தான் google.com உடைய ஐபி அட்ரஸ் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அனுப்பின குயரி வந்து ns1.google.com ஆன்சர் பண்ணிச்சுன்னா இந்த நான் அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் அப்படின்னு வராது. இது வந்து இந்த லைனே இருக்காது ஆக்சுவலாக. இது ஏன் வந்துச்சுன்னா இந்த நடுவில் இருக்கிற கேஷிங் சர்வர்ஸ், அதாவது வேறு யாரோ ஆன்சர் பண்ணியிருக்கான் இதை வந்து, அதாவது ns1.google.com ஆன்சர் பண்ணல ஆனால் வேறு யாரோ ஆன்சர் பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு நான் அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் வேணாம், நான் வந்து யார் அத்தாரிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நான் போய் கேள்வி கேட்பேன், அவங்களுடைய ஆன்சர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்வரை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ சர்வரை வந்து நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக எந்த டொமைனானு செட் பண்ணலாம், அதாவது ஐபி அட்ரஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற குயரிஸ் எல்லாமே இப்போ 8.8.8.8க்கு தான் போவோம். ஸோ இது வந்து ஒரு கூகுள் டிஎன்எஸ் சர்வர். ஸோ இந்த சர்வருக்கு நீங்கள் வந்து குயரிஸ் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 1.1.1.1 இதுவும் ஒரு ஹை ஸ்பீட் டிஎன்எஸ் சர்வர் தான். ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற குயரிஸ் எல்லாம் இந்த சர்வருக்கு போவோம். ஆனால் நம்மளுக்கு அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் வேணும்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு சென்ட் பண்ணோம், அதாவது ns1.google.com. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து தெரிய வரணும் ns1.google.com. ஸோ ns1.google.com உடைய ஐபி அட்ரஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதோடைய ஐபி அட்ரஸ் வந்து 216.239.32.10. ஸோ இதை வந்து நான் இப்போது சர்வராக செட் பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் அந்த ns1, அதாவது நேம் சர்வருடைய ஐபி அட்ரஸ். ஸோ இப்படி செட் பண்ண உடனே இப்போ நம்ம வந்து டைரெக்டாக google.com உடைய அத்தாரிட்டேட்டிவ், அதாவது அட்மின் சர்வருக்கு வந்து நம்ம வந்து குயரிஸை வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து google.com வந்து குயரி பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி gogoogle.com. ஸோ இப்போது நான் வந்து குயரி வந்து சென்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நேம், அட்ரஸ், IPv4 எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த நான் அத்தாரிட்டேட்டிவ் அப்படிங்கிற ஆன்சர் வந்து இங்கே வந்து கிடைக்கல. ஸோ அது தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் அவுட் புட்டில் கிடைச்சது. ஃபஸ்ட் டைம் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தப்போ நான் அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் வந்துச்சு. ஏன்னா நடுவில் இருக்கிற கேஷிங் டிஎன்எஸ் சர்வர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த google.com உடைய அட்மின் சர்வர், அதாவது நேம் சர்வரை நீங்கள் கேட்ட உடனே அந்த நான் அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர் வந்து வரல. ஏன்னா இது வந்து அத்தாரிட்டேட்டிவ் ஆன்சர், ஏன்னா கூகுள் பொறுப்பில் இருக்கிற சர்வர் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி டிஎன்எஸ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணோம், கான்ஃபிகர் பண்ணோம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ், சியா.